ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இது நாள் வரை நடக்குமா நடக்காதா என நீ நினைத்த விஷயம் நாளை நிச்சயமாக நடந்து முடிய போகுது. கேள் தங்கமே, கேட்டுட்டு நிம்மதியாக மன நிம்மதியாக நிறைவோடு மகிழ்ச்சியோடு தூங்கு செல்லமே. நாளைய விடியல் என் பிள்ளைக்கான விடியலாக இருக்க போகுது. இதற்காக எப்படியெல்லாம் அழுதாய், புலம்பினாய், பதறினாய், அந்த காரியம் நடந்து முடிந்தவுடன் நீ ஆனந்தம் அடைய போகிறாய். நாளை காலை இந்த விஷயம் நடக்க போகுது தங்கமே, பொறுத்திருந்து பார், மகிழ்வோடு தூங்கி எழு. என் செல்வமே கலங்காதே, வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம் தங்கமே. நீ ஏன் அவர்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னை மதிப்பவர்களை நீ தேடி போகலாம், தப்பில்லை. ஆனால் உன்னை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பவும் சொல்கிறேன், நீ திரும்பி கூட பார்க்க கூடாது. தனக்கு என்றால் தவறும் சரி என்று சொல்வார்கள், பிறருக்கு என்றால் சரியும் தவறு என்றுதான் சொல்வார்கள். அப்படிப்பட்ட இடத்தில்தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். யாராவது எப்படி எப்படி வேண்டுமானாலும் பேசுவார்கள், தனக்கேற்றபடி எப்படி வேண்டுமானாலும் பேசுவார்கள். உனக்கு சாதகமாக இருக்கும் இருக்க இருக்காது என்றெல்லாம் நினைக்க மாட்டார்கள். நம்பிக்கை வை தங்கமே. நம்பிக்கை என்பது என்ன? நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பதுதான் நம்பிக்கை. உன் அப்பா என்ன சொல்கிறேன், நடக்குமா நடக்காதா என்று நீ நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கப் போகுது என்று சொல்கிறேன். இப்போது உன் சாயிடம் நீ நம்பிக்கை வைக்கணும் தங்கமே. நீயும் பின்னாடி பேசுபவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்க, உன் பின்னால் பேசுபவர்கள் பேசிட்டு போகட்டுமே, உன் முன் வந்து தைரியமாக பேச முடியவில்லையே அவர்களால். ஏதோ திருகல் வேலை பண்ணுவது போல் பண்ணுவார்கள். திருகல் வேலை பண்ணுபவர்கள் கடைசி வரையில் நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. அவர்களுக்கு தெரியாது தான் செய்வது தவறு என்று. அடுத்தவர்களை போட்டுக் கொடுக்க வேண்டும், காட்டிக் கொடுக்க வேண்டும், இவர்களை இப்படி தாக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் அவர்களுக்கு முழு மூச்சாக இருக்கும். பின்னாடி பேசுபவர்களுக்கு நீ காது கொடுத்து கேட்டால் உன் வாழ்க்கையில் நீ முன்னாடி போக முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோ. பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கை அல்ல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு சொல்லிட்டு நீ நகன்று விடுவதுதான் உன் வாழ்க்கை. கவலைகளுக்கு இடம் அளித்து விடாதே. ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்து விட்டால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழந்து விடுவாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடிவிடு, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தங்கமே. மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் போது மௌனமாக இருந்துவிடு, அதை எல்லோரிடமும் பகிராதே. மனக்கஷ்டம் இருக்கும் போது தைரியமாக இருந்துவிடு, பின்பார் உன் வாழ்க்கை எப்படி மாறும் என்று. செல்வமே, வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒண்ணு உனக்கான நேரம் மறுமறை மற்றவங்க கொடுக்கிற வழியை பொறுத்துக்கொள் தங்கமே. உன்னை போட்டு பாடாய் படுத்தி இருப்பார்கள், பிடுங்கி தின்றிருப்பார்கள், உன் நய வஞ்சகத்தோடு உன்னிடம் நடந்து கொண்டிருப்பார்கள், இனிக்க இனிக்க பேசி உன்னை படுகுழியில் தள்ளி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இறுதியிலோ போராடுவார்கள். போராடும் போது சொல்ல வார்த்தை கூட அவர்களுக்கு கிடைக்காது, வார்த்தைகள் வராது. அந்த அளவுக்கு கடவுள் தண்டனை கொடுத்து விடுவார். கலங்காதே கண்மணியே, உன்னிடம் செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் உன்னுடைய உயர்வான எண்ணங்கள் தான் உன்னை உயர்வான இடத்தில் வைக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோ. வாழ்க்கை துணையுடன் புரிஞ்சு நடந்துக்கோ. புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் சரிந்து விழாமல் நீ வாழ்ந்திடுவாய். வாழ்க்கை முழுவதும் சரிந்து விழாமல் வாழ்ந்திடுவாய் தங்கமே. ஆனா உன்னை உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன் இன்பத்திலும் தேவையில்லை. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை தெரியாமலேயே போய்விடும் தங்கமே. எந்த சூழ்நிலையும் வாழ பழகிக்கோ, அப்போதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு உண்டாகும். கடந்து சென்றவை எல்லாம் பாதைகள் மட்டுமல்ல, நீ போன பாதையில் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டாய், அனுபவத்தை பெற்று விட்டாய். அடுத்தவன் 1000 சொல்லட்டும், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாகத்தான் இருக்கணும். ஏன்னா இது உன் வாழ்க்கை தங்கமே. நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல. அதை மறந்து உன்னை அள வைத்தவளுக்கு முன்னால் சிரித்த முகத்தோடு வாழ்வதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை தங்கமே.
வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ, இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. எதையும் மாற்றிக் கொடுக்க இந்த சாய்க்கு ஒரு நொடி போதும் தங்கமே. வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள், எப்படி வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது என்று. புரிகிறதா தங்கமே? வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்த்தது போல் இல்லை, ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியுமே. நீ ஆனால் நீ முயற்சித்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். வாழ்க்கையை பற்றி நிறைய சொல்லியுள்ளேன், பக்குவப்பட்டுக்கோ, அதன்படி நடந்துக்கோ. நீ மாற்றம் உனக்கு தரும் தங்கமே. நீ மாறினால் மாற்றம் கிடைக்கும், நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். நிதானம் மட்டும் தவறிவிடாதே. நிதானம் தவறினால் நிம்மதியும் தவறி போகும் தங்கமே. வாழ்க்கையில் தொலைக்கக்கூடாத மிகப்பெரிய பொக்கிஷம் மன நிம்மதி மட்டும்தான். அதை இழந்து விடாதே. தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்துவிடு. உன் மனது புரியாத யாருக்கும் உன் வார்த்தைகளும் புரியாது. அதனால் அவர்களிடம் நீ வீண் வாதமே வேண்டாம். திரு பொறுத்திரு தங்கமே, எல்லோருடைய வேஷமும் ஒரு நாள் கலைந்துவிடும். நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ அப்படியே வாழ். அதை விட்டுட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகக்கூடாது. என் பிள்ளை நீ, உன்னையும் மாற்றிக்கொள்ளாதே. நிமிர்ந்து நெல், மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. உன் வாழ்க்கைக்காக நீ மாற்றிக்கொள்ளலாம் உன்னை. சொல்வது புரிகிறதா தங்கமே? யோசித்துப்பார். இன்று இரவு தூங்கும் முன் இந்த பதிவை திரும்பவும் கேட்டுக்கொண்டு உன் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல். மற்றபடி நாளை நடப்பது நாளை நிச்சயமாக நடக்கும். நீ நடக்காது என்ற காரியம் நீ நினைத்தபடி நிச்சயமாக நடக்கும் தங்கமே. யாரிடமும் எப்போதும் எதையும் எதிர்பார்க்காதே. ஏன்னா எதிர்பார்ப்புகள் எப்போதும் வலி மட்டுமல்ல, அதிக வலியை கொடுக்கும். வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் தங்கமே. ஒன்று நடக்காமல் போவதற்கும் கூட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதனால்தான் நீ நினைத்தது நடக்குமா நடக்காதா என்ற காரியம் தட்டி கொண்டே செல்றதுக்கும் ஒரு காரணம் இருந்தது. காரணத்தை தேடாமல் காலத்தோடு பயணம் செய். காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும். இங்கு எதுவும் நிரந்தரமானது இல்லை, எதுவும் தாமதமாகவில்லை. எல்லாம் சரியாகவே நடக்கிறது, இனியும் சரியாகவே நடக்கும் என்று முழுமையாக நம்பி தூங்கி எழு. நிச்சயம் நல்லதே நடக்கும் தங்கமே. ஏன்னா நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை, ஓடும் குதிரைக்கு மதிப்பு உண்டு. வாழ்க்கையும் அப்படித்தான் தங்கமே. நீ ஓடிக்கொண்டே இரு, மதிப்பு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் தங்கமே. விட்டு கொடுத்து வாழ்ந்துவிடு. ஆனால் உன் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. நான் சொல்கிறது புரிகிறதா பிள்ளை? நீ வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும். யாரையும் நம்பித்தான் நீ இருக்கக்கூடாது என்று சொல்கிறேன் தங்கமே. ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும், ஆனால் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும். முயற்சித்துத்தான் பாரு தங்கமே. முடியாதது என்று எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை தங்கமே. செல்வமே, நீ நடக்குமா நடக்காதா என்று நினைத்து போராடின விஷயம் நாளை காலை உனக்கு சர்வ நிச்சயமாக நடத்தி முடிய போகுது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.